Hello students, in the video, 12th chemistry chapter 3, P block elements 2, preparation of oxoacids of nitrogen. First, hyponitrous acid, how do you prepare? Hyponitrous acid formula is H2N2O2. This is nitrogen oxidation state. H2N2O2. Hydrogen kondhu plus 1. 2 hydrogen kondhu plus 2. Oxygen kondhu minus 2. 2 oxygen kondhu minus 4. Appo, neutral charge 0 varu na, kandipa the nitrogen kondhu plus 2 vada irukka mudiyum. Illaiyam? Inga 2 nitrogen kondhu plus 2. Appo, 1 nitrogen kondhu plus 1. So, hyponitrous acid la, nitrogen kondhu plus 1 oxidation state la irukku. Ippo, preparation pathi paapom. Hyponitrous acid kondhu Ag2N2O2 silver hyponitrate. This is kuda vandu HCl vandu treat pannumbodhu silver chlorine irundha kandipa silver chloride kadaikollayam plus H2N2O2 hyponitrous acid vandu kadaikum. Ag vandu inga rendu irukku, inga onnu da irukku, so inga rendu poduvom. Appo chlorine rendu aidudhu, so inga rendu poduvom. So mathad ellame vandu balanced ah da irukku. அடுத்து நைட்ரஸ் ஆசிட் பத்தி பாப்போம். நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா வந்து HNO2. நைட்ரிக் ஆசிட்னா HNO3, நைட்ரஸ் ஆசிட்னா ஒரு ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும். இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாப்போம். ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்ஸிஜனுக்கு -2, சோ -4 இருக்கும். அப்ப இங்க வந்து கண்டிப்பா +3. அப்போ நைட்ரஸ் ஆசிட்ல நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. இது எப்படி प्रिபெயர் பண்ணலாம்னா பேரியம் நைட்ரேட்ல இருந்து प्रिபெயர் பண்ணுவாங்க. Barium nitrate. This is the sulfuric acid kuda treat pandrom. Barium sulfate irundha kandipa barium sulfate form aagum. So barium sulfate plus nitrous acid vandu kadaikum. Inga rendu hydrogen, so inga onnu da irukku, so inga rendu poduvom. So mathadala balanced da irukku. Adutha per nitrous acid pathi paapom. Idudaiya formula vandu HOO NO. இது actually வந்து HNO3 தான். நைட்ரிக் ஆசிட்டோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஐசோமர் தான் வந்து பெர்நைட்ரஸ் ஆசிட். இப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து +1, இது வந்து -2, இது வந்து -2, இது வந்து -2. அப்ப கண்டிப்பா இது வந்து +5 ஆ தான் இருக்க முடியும் இல்லையா? சோ நைட்ரஜனுக்கு வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கு. சரி. இப்போ இதோட प्रिपरेशन பத்தி பாப்போம். இது வந்து H2O2 hydrogen peroxide இருக்கலையா, இத வந்து ONOH. இது actually என்னது HNO2. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல நைட்ரஸ் ஆசிட், அதுதான் அது. அது கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து ONOOH. இந்த பர் நைட்ரஸ் ஆசிட்டும் வாட்டர் மாலிகுலும் கிடைக்கும். அடுத்ததா வந்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது HNO3. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாப்போம். ஹைட்ரஜனுக்கு +1, இது வந்து -6. அப்ப கண்டிப்பா அது வந்து +5. சோ நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி प्रिபெயர் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமோனியா இருக்கு இல்லையா, NH3. இந்த அமோனியா வந்து ஆக்ஸிஜன் கூட ட்ரீட் பண்ணி NO நைட்ரிக் ஆக்சைடு வந்து प्रिபெயர் பண்ணிடுவாங்க. பிளஸ் H2O கிடைக்கும். அப்புறமா இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து மறுபடியும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி NO2 நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த NO2 இருக்கு இல்லையா, இந்த NO2 வந்து அகைன் ரியாக்ட் ஆகி N2O4 நைட்ரஜன் டெட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நைட்ரஜன் டெட்ராக்சைடு இருக்கு இல்லையா, N2O4, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்குள் ஆக்சிஜன் மாலிக்குள் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து HNO3 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே நைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஹைட்ரஜன் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து 6 போடுற மாதிரி போட்டுப்போம். இங்கே 3 2 6, இங்கே 2 6. ஸோ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நைட்ரஜன் இங்கே 2னா கண்டிப்பாக இங்கேயும் 2 தான் இருக்க முடியும் இல்லையா? இப்போ ஆக்சிஜன் பார்ப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 5 இருக்குது இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்து 5 ஆக்சிஜன், இந்த பக்கம் 2 ஆக்சிஜன். ஸோ நம்ம வந்து 2 போட்டால் 4 தான் வரும். ஸோ 3 போடுவோம்,
மூணு குடும்பத்தினாகவும் ஆறுன்னு ஆயிடுது. சரி, அதனால இங்க என்ன பண்றேன், இங்க இன்னொரு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்குறேன். ஸோ இங்க மூணுன்னு ஆக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு இங்கேயும் ஆறு இங்கேயும் மூணு ஆறு ஆயிடுது, ஆக்சிஜன் கரெக்ட் ஆயிடுது. ஆனா நைட்ரஜன் பாருங்க, இங்க வந்து நைட்ரஜன் வந்து மூணு இருக்கு, இங்க ரெண்டு தான் இருக்குல்ல, ஸோ இங்கேயும் வந்து மூணுன்னு மாத்துறேன். அப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஹைட்ரஜன் பாருங்க, ஹைட்ரஜன் இங்க ஒன்பது இருக்கு, இங்க வந்து ஆறு தான் இருக்கு இல்லையா. ஸோ நான் இதை மாத்தணும், இங்க வந்து மூணு ஒன்பது ஹைட்ரஜனும் இங்க வந்து மூணு ரெண்டு ஆறு ஹைட்ரஜனும் இருக்கு. இங்க நான் நாலுன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன், எட்டு ஆயிடும், கம்மியா தான் இருக்கு. அஞ்சுன்னு போடும்போது பத்து ஆயிடும். இங்க பத்துன்னு வரும்போது இந்த ஹைட்ரஜனை நான் பத்துன்னு மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்பதுன்னு இருக்கு, இங்க நான் நாலு போட்டா பன்னெண்டு ஆயிடும். அப்ப இந்த பக்கமும் பன்னெண்டா மாத்திப்போம். அப்போ இங்க நான் வந்து ஆறு போடும்போது இங்க வந்து பன்னெண்டுன்னு ஆயிடுது சரிங்களா. அப்போ இங்கேயும் வந்து பன்னெண்டு வரணும்னா இங்க வந்து நான் நாலு போட்டணும். அப்போ இங்க நாலு போடும்போது நைட்ரஜன் என்ன ஆயிடும், நாலு ஆயிடும். இப்ப ஆக்சிஜன் பாருங்க, இந்த பக்கம் நாலு ஆறு பத்துன்னு இருக்கு. ஸோ இங்க அஞ்சுன்னு போடும்போது பத்து ஆயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்து தான் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து NOO2 NO2, இங்க வந்து மூணு இருக்கு, இங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. ஸோ இங்க நான் ரெண்டுன்னு போடும்போது நாலு ஆயிடுது, இங்க ரெண்டு போடும்போது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுது. இது NO2 N2O4, இது அப்படியே டபுள் ஆக்குனா அந்த பக்கம் இருக்கதான் வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா N2O4 H2O O2 HNO3 இருக்கா, ஹைட்ரஜன் வந்து இங்க ரெண்டு இருக்கு, இங்க ஒன்று தான் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு போடுவோம். நைட்ரஜன் ரெண்டு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது. இங்கே நான் வந்து மூணு போடுறேன், இந்த ரெண்டுக்கு பதிலாக மூணு போடுறேன்னா இங்கே ஒம்பது ஆக்சிஜன் இருக்குது. அப்போ வந்து இதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே நான் மூணு போடும்போது நைட்ரஜனும் மூணு ஆகிடுது. இங்கே ரெண்டு இருக்கு, இப்படி நைட்ரஜனை மூணாக மாற்றுறதும் நடக்காத விஷயம் இல்லையா. அப்போ நான் இங்கே நாலுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நாலுன்னு போட்டால் நைட்ரஜன் நாலு ஆகிடுது. அப்போ நான் இங்கே ரெண்டு போட்டால் நைட்ரஜனும் நாலு ஆகிடும் சரிங்களா. ஹைட்ரஜன் நாலு, ஸோ இங்கே ரெண்டு போட்டால் ஹைட்ரஜனும் வந்து நாலாயிடும். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், எட்டு பத்து பன்னெண்டு இருக்குது, இங்கேயும் பன்னெண்டு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக பெர்நைட்ரிக் ஆசிட், இதோடைய ஃபார்முலா வந்து HNO4. ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன், இது வந்து மைனஸ் எயிட்டு. ஸோ இது வந்து ப்ளஸ் செவனாக தான் இருக்க முடியும். ஸோ நைட்ரஜன் வந்து ப்ளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இங்கே இருக்குது. இதோடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா H2O2, இதை வந்து N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு NO2OOH, அதாவது பெர்நைட்ரிக் ஆசிட்டும் நைட்ரிக் ஆசிட்டும் கிடைக்கும். இது வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது.